மற்றவங்களை ஏமாத்த நடிச்சா அதுக்கான பலனை நிச்சயம் அனுபவிச்சே ஆகணும். ஏன்னா நியாயம், தர்மம், அப்புறம் நம்ம சட்டத்தோட டிசைன் அப்படி. வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற காட்பாடி போலீஸ் ஸ்டேஷன். இந்த ஸ்டேஷன்ல இருந்து முகத்தை மறைச்சபடி லேசா கண்ணீர் விட்டபடி வெளியே வர்ற இந்த பெண்ணும் சில ஆண்களும் ஏதோ பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நினைக்க தோணும். ஆனா விஷயங்க ரொம்ப பெருசு. ஒரு ப்ரீ பிளான்ட் கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றினவங்க தான் இந்த கும்பல். அதுவும் போலீஸா நடிச்சு, போலீஸுக்கே டஃப் கொடுத்தவங்க. கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்தா தான் எவ்வளவு பெரிய சம்பவத்தை அசால்ட்டா செஞ்சாங்கன்னு புரியும். பெங்களூரை சேர்ந்தவர் வியாபாரி பர்வேஷ் அகமது. பழைய வீட்டு உபயோக பொருட்களை வாங்கி அப்படியே கைமாத்தி விடுற தொழிலை செய்யறாரு. இவருக்கு சென்னையில இருந்து தான் பழைய பொருட்கள் சப்ளை ஆகுது. இஸ்மாயிலுங்கிறவர் தான் இவருடைய மெயின் டீலர். போன மாசம் இஸ்மாயில் கிட்ட இருப்பு இல்லாததால அகமதோட தொழில் முடங்குற சூழல். இதனால வேலூரை சேர்ந்த சங்கர் கிட்ட இருந்து பழைய பொருட்களை வாங்கிக்க ரெக்கமெண்ட் செய்யறாரு இஸ்மாயில். உடனே சங்கர் கிட்ட போன்ல பேசின அகமது அவர் சொன்ன தேதிக்கு தன்னோட நண்பரோட பெங்களூர்ல இருந்து வேலூருக்கு புறப்படுறாரு. காட்பாடியில சங்கரோட மீட்டிங் முடிஞ்ச நிலையில பழைய பொருட்கள் எல்லாம் திருவலம் குடோன்ல இருக்கிறதா சொல்ற சங்கர் தன்னோட கார்லயே அகமது அன்கோவை அழைச்சிட்டு போறாரு. வழியிலேயே பொருட்களுக்கான பணத்தை ரொக்கமா 3 லட்சமாவும் செக்கா 2 லட்சமாவும் வாங்கிக்கிறாரு சங்கர். திருவலத்திலிருந்து எந்த டிரான்ஸ்போர்ட்ல பொருட்களை அனுப்ப போறீங்கன்னு அகமது கேக்குறப்ப தான் சட்டுன்னு நிறுத்தப்படுது கார். காரை யாரோ வழிமறிக்கிறாங்க. வழிமறிச்சவங்க போலீஸ் யூனிஃபார்ம்ல இருக்காங்க. எல்லாரையும் இறங்க சொல்லிட்டு கார்ல செக் பண்றாங்க. சங்கரை கிட்ட கூப்பிட்டு அந்த கும்பல் திடீர்னு அவரை மட்டும் கார்ல ஏத்திக்கிட்டு பறக்குது. ஒரு நிமிஷம் என்ன நடக்குதுன்னே புரியாம நடு தெருவுல நின்னு தவிச்சிருக்காரு அகமது. அந்த கும்பல் தன்னை பிளான் பண்ணி ஏமாத்தி இருக்குன்னு அப்பதான் புரிஞ்சுக்கிறாரு. ஒரு வழியா காட்பாடி போலீஸ் கிட்ட அகமது கம்ப்ளைண்ட் கொடுக்க படைகள் விரையுது. அதுக்குள்ள விருதம்பட்டு பாலாற்று செக் போஸ்ட்ல போலீஸ் கேட்ட கேள்விகளுக்கு சந்தேகப்படும்படியா பதில் சொல்லி அந்த கும்பல் சிக்கிக்குது. அடுத்தடுத்து நடந்த விசாரணையில இந்த கொள்ளைக்கு புல் ஸ்கெட்ச் போட்டவர் வியாபாரியா நடிச்ச சங்கர்னு தெரிய வருது. வழிப்பறி நாடகத்துல சங்கரோட கூட நடிச்ச லட்சுமிங்கிறவங்களையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்கு. இதுவரைக்கும் 8 பேர் மாட்டியிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து 33 செல்போன்கள், 4 கார், சுமார் 8 லட்சம் ரொக்கம்னு போலீஸ் பறிமுதல் செஞ்சிருக்கு. ஆனா கதை இதோட முடியல. இந்த மொத்த கொள்ளைக்கும் பெரிய மூளை யாருன்னு போலீஸ் என்கொயரி செஞ்ச அப்பதான் அந்த ட்விஸ்ட் காத்திருந்தது. கொள்ளைக்கு மாஸ்டர் பிளான், வழிப்பறிக்கான நாடகம்னு எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணவர் இஸ்மாயில் தான். இந்த கொள்ளை கூட்டத்துக்கு பாசா செயல்பட்ட இந்த இஸ்மாயில் இப்போ அப்ஸ்கான். அவர் பிடிச்சா பல மெயின் புள்ளிகள் இந்த கேஸ்ல சிக்க வாய்ப்பு இருக்கிறதா போலீஸ் நம்புது.